ஸோ ஹேகிஸ் நான் உங்களிடத்திலிருந்து அண்டப்பானி எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஞாபகங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய உணர்வுகள் இதனால நம்மளுடைய அசையக்கூடிய இந்த ஒரு உடல் இதெல்லாமே வந்து எதனால தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கி அதை யோசிச்சுருக்குமா சொல்லப்போனால் பிற பிறப்பான அந்த சுழற்சியும் பிறவானிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்தியும் இந்த ஒரே ஒரு விஷயத்தை சார்ந்து தான் இருக்குது சராசரி இப்போ நம்மளை போல மனிதர்களுக்கும் ஒரு ஞானி இருக்கும் அவங்களும் மனுஷங்க தான் ஆனால் அவங்கள ஏன் ஞானியர்கள்னு சொல்கிற நம்ம சராசரி மனிதர்கள்னு சொல்கிறோம் அப்போ அங்கே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அது என்னன்னு யோசிச்சு பார்க்கும்பொழுது பதில் ஒன்றே ஒன்றா தான் இருக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் என்ன மற்ற நிலையில் இருக்கிறதுன்னு சொல்லுவோம் நோ அது அது லீஸ்ட் பார்ட் சோர்ஸ் ஆரிஜின் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயம் தான் ஆச்சரியமாக இருக்கும் உண்மையாலுமே கேட்குறதுக்கு பட் இருந்தாலுமே யோசிச்சு பார்த்தோம்னா அது ஒன்று தான் பதில் என்னென்னு பார்த்தோம்னா பய உணர்வுங்க இவ்வளோதாங்க இது ஒன்றே ஒன்று தாங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு அசைவிற்கும் எல்லா விதமான ஒரு அவ்வளோதான் அசைவிற்கும் இந்த பய உணர்வு அப்படிங்கிற அந்த ஒன்று தான் காரணம் எனக்கேது அதை யோசித்து பார்த்துருக்கோமோ இதை நம்ம அட்ரெஸ் பண்ணியிருக்கோமா ஏன்னா நம்மளுடைய ஞாபகங்கள்லேருந்து தான் நம்மளுடைய உணர்வுகள் எண்ணங்கள் அப்படிங்கிறது வருது எண்ணங்கள்லேருந்து தான் உணர்வுகள் வருது இருந்து தான் செயல் வருது இந்த ஞாபகங்கள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ளேஸில் எப்படி க்ரியேட் ஆச்சு நான் படிக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் பொண்டாட்டி கட்டுக்கணும் கொள்ள புள்ள பெற்றுக்கணும் அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் இருக்குது என்னுடைய சொந்தக்காரங்களை வந்து நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும் எதிரி சம்பாதிக்கக்கூடாது ஒருத்த ஒரு வேளை அவன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து தீர்க்கறதுக்குண்டான ஒரு வழியை பார்க்கணும் நான் சாமி கும்பிடணும் கர்மத்தை பற்றி யோசித்து பயப்படணும் அடுத்தவர்களுடைய ஒப்பீனியன்ஸ் என் மேலே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் யோசிக்கணும் பெரிய இருக்கும்பொழுது சந்தோஷமாக இருக்கேன் இறந்து போகும்பொழுது நான் வருத்தப்படுறேன் இத்தனை நிகழ்வும் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்றுதான் காரணம் ஆதி மனுஷன்லேருந்து இருந்து பண்ணிவிட்டு பண்ணிட்டு வருவோமா இன்றைக்கி நம்ம ரொம்ப பரிமாண வ வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம தூரம் வந்துட்டோன்னு நினச்சிட்டு இருக்கோம் பட் இல்லை ஆதி மனுஷனில் சொல்லும் போது இப்போ இருக்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும் முதல்ல வந்து மனிதனுக்கு உணவு அப்படிங்கிறது தேவை தங்கிறதுக்கு இடம் அப்படிங்கிறது தேவை ஸோ இது ரெண்டு தான் அவனுடைய நெசசிட்டி அப்படிங்கிறதா இருந்தது அதுக்கப்புறம் அவனுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒன்று தேவை வந்தது இந்த இந்த இங்கே பாதுகாப்புன்னு ஒன்று வரும்பொழுது தான் அந்த பய உணர்வு அப்படிங்கிறது மேலிட ஆரம்பிக்குது நல்லா பாருங்கள் அவன் வந்து முதல்ல உணவு வேட்டையாட போராணோ போகலியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனை நம்ம பாதுகாத்துக்கணும் பிற உயிர்கள் வந்து இவனை எந்த வகையிலையும் தீங்கு செய்யாமல் இவனை நம்ம பாதுகாத்துக்கணும் முதல் உணர்வு ஏன் இந்த ஏன்னு கேட்க வரும்பொழுது நமக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் உணர்ந்திருப்போம் கேட்டிருப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு தான் நமக்கு இந்த ஞாபகங்கள் அப்படிங்கிறது சேருது அப்போது இந்த முதல் மனிதன் வந்து தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு ஏன் வந்ததுன்னா ஒன்றா அவன் வந்து ஏதோ ஒரு மிருகத்தின் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கணும் தன்னுடைய உடலும் மனதும் வழி வேதனைக்கு உட்பட்டு இருக்கணும் இல்லை தனக்கு உண்டானவர்கள் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு அழிவை சந்தித்து அதனுடைய துன்பத்தினால் அவர்கள் இறக்கிறத பார்த்துருக்கோம் அப்போ இதுவனுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணும் இந்த பயத்தை உண்டு பண்ணும் பொழுது அது அவனுடைய எண்ணத்தில் போய் சேரும் இந்த மாதிரி நடக்கும் பொழுது நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் அப்போது அவன் வந்து இயற்கையிட்டிருந்தால் அவன் பாதுகாப்பாக இருக்கணும் பிற உயிர்கள்டிருந்தால் அவன் பாதுகாப்பாக இருக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் அந்த பய உணர்வு அங்கே ஆரம்பிக்குது இப்போ வந்து ஒரு வேட்டையாடிட்டு வரான்னு வச்சுக்கோமே அந்த வேட்டையாடிட்டு வந்த உணவை இவன் பாதுகாக்கணும் ஏன் உணவு இல்லைனா அவன் பட்டினி கிடப்பான் பட்டினியை நாள் பட்டு கிடந்தான் அப்படின்னு சொன்னால் துன்பப்பட்டு இறப்பான் அடுத்த பயம் இந்த உணவு வந்து பிற மிருகங்கள் வந்து இவங்ககிட்ட இருந்து கவர்ந்துட்டு போகலாம் இல்லை பிற மனிதர்கள் வந்து இவங்ககிட்ட இருந்து கவர்ந்துட்டு போகலாம் இந்த பயம் அப்போ இதிலிருந்து இவனை தற்காத்துக்கணும் இதற்காக வந்து அவன் வந்து யோசிக்க ஆரம்பித்தான் மனுஷனுக்கு இருக்க ஒரே ஒரு குணம் ஒரே ஒரு உன்னதமான ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் ஆராய்ச்சி குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்றே ஒன்று தாங்க எல்லா உயிரத்துக்கும் உயிர்களுக்கும் அந்த யோசனை மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது உண்டு மனுஷன் ஒருத்த மட்டும்தான் ஆராய்ச்சி குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைக்குள்ளே இருக்கான் அப்போ எனக்கு ஏன் இது நடக்குது இது இதனால தான் நடக்குதா அப்போ இதை நான் வந்து எப்படி சரி செய்து கொள்வது இது நடக்காமல் என்னை நான் எப்படி தற்காத்து கொள்வது இத்தனை எண்ணங்கள் அவனுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் ஒரு சின்ன பயம் பயத்தினால் ஏற்பட்ட ஞாபகம் ஞாபகத்தினால் இவ்வளவு எண்ணங்களும் மேலிட்டு வர ஆரம்பிக்கும் அது உணர்வுகளாக மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி அவன் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பான் ஆயுதம் தயாரிச்சான் தனக்குண்டான ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் வந்து உண்டு பண்ணிக்கிட்டான் பிறகு இது மட்டும் அவனுக்கு துன்பமாக இருக்குமா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா இல்லை நோய்வாய்ப்பட்டும் அவனுக்கு வந்து பாதிப்பு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது மருந்துகள் கண்டுபிடிக்க ஆரம்பித்தான் தனியாக இருந்தா மட்டும் பத்தாது ஒரு கூட்டம் தன்னை வந்து பாதிக்க வரும்போது என்ன பண்ணுறது அப்போ வந்து நண்பர்கள் சேர்த்த ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் தனக்குன்னு பின்னாடி தன் போலவே தனக்குன்னு ஒரு வாரிசு வரணுங்கும் பொழுது ஒரு துணை தேட ஆரம்பித்தான் துணையை பிறர் ஒருத்தர் கவர்ந்துட்டு போகக்கூடாது போனால் தனக்கு வாரிசு இருக்காது மனதளவுலையோ உடல் இன்பம் இருக்குது அது சுகமாக இருக்குது அது கிடைக்காம போயிடும் நான் இன்னொருத்தரை தேடிட்டு போகணும் இதெல்லாம் தேவையில்லாத உழைச்சல் அதெல்லாம் ஒரு பயம் அப்போ இதை இதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில சட்டத்திட்டங்கள் போட ஆரம்பித்தான் பாருங்களா எப்படி எல்லாம் பரிணாம வளர்ச்சி அப்படி வந்துக்கிட்டே இருக்குன்னு அப்படி வந்து 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 இன்றைக்கி நம்ம இங்கே வந்து இருக்கோம் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்போது இது எல்லாத்துக்குமே ஆரிஜின் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பய உணர்வு நான் ஒருத்தரை பார்த்துக்கிட்டா அவங்க என்னை நாளைக்கு பார்த்துக்குவாங்க ஒருத்தர்கிட்ட நான் பார்த்துக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க என்னை நாளைக்கு பார்த்துக்காம விட்டுட்டா என்ன பண்ணுறது அப்பா அம்மாலேருந்து குழந்தைகள்லேருந்து நண்பர்கள்லேருந்து உறவுகள்லேருந்து முதலாளி வரைக்கும் எல்லாத்துக்குமே இதே தான் நான் பார்த்துட்டு அவங்க என்னை பார்த்துக்குவாங்க தேர் இஸ் எ ரெசிப்ரோகேஷன் ஒரு வேலை பண்ணலைன்னா ஒரு வேலை நடக்கலைன்னா எனக்கு அது நடக்காமல் போய் எனக்குன்னு ஒரு தேவை வரும் பொழுது என்னை யாருமே கா பாதுகாப்பாக விட்டாங்க அந்த பய உணர்வு அப்போ இந்த பய உணர்வு மேலிடும் பொழுது அதை உதாசீனப்படுத்திகிட்டு போகக்கூடிய ஆட்கள் உண்டு அவங்க வந்து பெருசாக எதையுமே கண்டுக்க மாட்டாங்க வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான் அவர்களும் தெரிஞ்சிருக்க ஒரு நாள் வரும்னு பாருங்களேன் அப்படி இல்லாத பெருவாரியான மக்கள் இந்த பய உணர்வுனால் ஏற்பட்ட அந்த ஞாபகங்கள் ஒன்றா பார்த்தோ கேட்டோ படித்தோ உணர்ந்தோ இருக்கக்கூடிய விஷயங்கள் ஞாபகமாக போய் நிற்கும் இந்த ஞாபகங்கள் பயத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஞாபகங்கள் எண்ணங்களாக மாறும் எண்ணங்கள் உணர்வுகளாக வரும் உணர்வுகள் செயல்களாக கண்டிப்பாக தொடர்ந்து அப்படியே வர ஆரம்பிக்கும் ஞானியர்கள் நேரடியாக அந்த ரூட் காஸ்கே போயிடுவாங்க பயத்தை நீக்கிடுவாங்க நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் உணர்வுகளையும் எண்ணங்களையும் பிடிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த குளத்தில் வந்து இந்த ஆகாயத்தாமரை வளரும் தெரியுமா நீங்கள் பிடுங்கிகிட்டே இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு பார்த்தோம்னா குளம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அது பிடுங்கும் போது ஏதாவது ஒரு சில விதை உள்ளே உளந்துடும் இல்லை வேறு உள்ளே இருக்கும் திருப்பி அது பாட்டுக்கு வளர்ந்துரும் இந்த எண்ணங்களையும் உணர்வுகளையும் இப்படி நீக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி தான் ஆணிவர் இங்கே இருக்குது இது நீங்கள் மேலாப்பில் இப்படி தொடகிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது மறுக்க மறுக்க வந்துக்கிட்டே இருக்கும் நிற்கவே நிற்காது அப்போது ஞானியர்கள் என்ன பண்ணுறாங்க ஏன் எனக்கு இந்த உணர்வு வந்தது எனக்கு ஏன் இந்த தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 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 பிடிப்பு அந்த அதை நோக்கி போகக்கூடிய அந்த ஒரு உந்துதல் அந்த உணர்வு ஏன் வந்தது ஓ இந்த எண்ணத்தினால வந்ததா இந்த எண்ணம் எனக்கு ஏன் வந்தது இது போல இருக்கக்கூடிய ஞாபகமா ஓ இந்த ஞாபகம் எப்போ எதனால கிரியேட் ஆச்சு ஓ அந்த ஆர்ஜினிக்கே போ ஓ இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒருத்தவங்க சொன்னாங்களா இல்லை நான் இதை பார்த்தேனா இதனுடைய பாதிப்பு தான் என்னுடைய மனசுல தேர்ந்ததா ஏன் இந்த பாதிப்பு வந்தது ஓ இது கிடைக்கலனா நான் இப்படி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பய உணர்வு தானா இப்போ இந்த பய உணர்வை வந்து நான் நீக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலோ இதனால தான் எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரிதலுக்கு நான் வந்துட்டேன்னா இந்த அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஞாபகங்கள் அதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் அதிலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் எதுவும் என்னை பாதிக்கிறது இல்லையா முயற்சி பண்ணி பார்ப்போமே முயற்சி பண்ணாங்க இது ஒன்றும் டப்ப டப்புன்னு அப்படி நடக்கிறது இல்லை காலம் எடுக்கும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க வேலை செஞ்சிருச்சு ஞானியர்களுக்கு ஞாபகங்கள் இல்லாமையோ இல்லை எண்ணங்கள் எல்லாம் கிடையாது ஆனால் இந்த ஞாபகங்கள் எண்ணங்கள் எழும்பொழுது அந்த பய உணர்வு இல்லாமல் அது எழும்பொழுது அவர்களுக்கு பிடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இல்லை அவர்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இல்லை பயம்னு வரும்பொழுது உங்களுக்கு தேவை அப்படின்னு ஒன்று வரும் அவர்களுக்கு அது இல்லை அப்படிங்கும் பொழுது ஞாபகங்கள் இருந்தாலும் எண்ணங்கள் எழுவதுனாலோ எந்த செயல் செய்வதனாலோ அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் கிடையாது அந்த அவர் ஞானியனோட பெயரை மறந்துட்டேன் இந்த போக போக ஒருத்தர் கையை வெட்டிடுவாங்க அவர் பாட்டுக்கு பெருசாக போய்கிட்டே இருப்பார் அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை ஸோ அந்த நம்ம ஸ்பிரிச்சுவல் பீப்புள் ப்ளேலிஸ்ட்டில் அவரோட இது இருக்குது நான் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் அப்போது இந்த பயத்தை வந்து அவங்க சோர்ஸ் நானி வேறு அவங்க பிடிங்கிட்டாங்க அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய எது இருந்தாலும் இல்லைனாலும் ரெண்டுமே அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ நான் என்ன பண்ணணும் இந்த பயம்னால எனக்கு பெரிய தொந்தரவாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இல்லை பயம் வந்து எனக்கு தொந்தரவு எப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஜம்முன்னு வாழலாம் எந்த பிரச்சனையும் இல்லை காசு மனஞ்சம் மாறிக்கலாம் பண்ணாட்டி ஒழிய கட்டிக்கலாம் நிம்மதியாக வாழலாங்க அந்த பயம் இருக்கிறனால தான் நம்மளை இந்த ஓடிக்கிட்டே இருக்கோம் அது இந்த உலக வாழ்க்கைக்கு நம்மளை வந்து சூப்பராக வச்சுருக்கோம் நோ இஷ்யூஸ் அதில் கருத்தே கிடையாது சந்தோஷமாக இருக்கலாம் அது எனக்கு இங்கே இருக்கிறது தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் திரும்பவும் போகிறேன் வரேன் போகிறேன் வரேன் தட் இஸ் ஓகே அதுக்கு வந்து எந்த இஷ்யூஸும் கிடையாது ஜம்முன்னு இருக்கலாம் ஸோ பயம் இருக்கிறது ஒரு வயல் நல்லது தான் பயம் இல் பயம் இருக்கிறதுனால எனக்கு துன்பம் அப்படின்னு யார் யோசிப்பா இந்த பூமிக்கு வந்தால் கஷ்டப்படுவேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பய உணர்வு இருக்குது பார்த்தீங்களா அவர்கள் யோசிப்பார்கள் அவர்கள் தான் இந்த அப்போ வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வழின்னு யோசிப்பாங்க இங்கே வந்தால் துன்பங்கிற அந்த ஒரு பயம்தான் வராமல் இருக்கிறதுக்கு என்னன்னு யோசிக்க வைக்கும் அதுதான் நம்ம முக்தி அப்படின்னு பேசுகிறோம் இப்போ இந்த முக்தி அடையக்கூடியவர்கள் செய்யக்கூடிய இல்லை கையில் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழி அப்படின்னு பார்க்குறது தான் தியானம் இருப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்க நான் தியானம் இருக்கிறேன் தியானத்தில் போய் உட்காடுறேன் நான் நேரடியாக சோர்ஸுக்கே போயிடுறேன் இது ஓ இதனால தான் எனக்கு இந்த பயம் இருக்கிறனால தான் ஞாபகங்கள் வந்தது அதனால் எண்ணங்கள் வந்தது உணர்வுகள் வந்து செயலாச்சு சரி ஓகே சோர்ஸை பிடிச்சிட்டேன் அவுட்டு எனக்கு எல்லா ஞாபகங்களையும் அப்படி நிறுத்திட்டேன் அதாவது இருக்குது பட் அது செயல்படாமல் நான் நிறுத்திட்டேன் பிகாஸ் தேவை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை பயம் ஒன்றும் இல்லைங்கிறதுனால தேவை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை நான் அப்படியே அமைதியை நிறுத்திட்டேன் ஃபைன் எண்ணம் அசையில் உடல் அசையில் பசமாக அப்படியே அமைதியே உட்காந்துட்ருக்கோம் ஜடமாட்டே அப்படியே ஆகிட்டோம் இந்த உடலும் எண்ணமும் அசையாமல் இருந்ததுன்னா இந்த எண்ணங்கள் இந்த யோசனைகள் வெளியே வரலை அப்படிங்கும்போது அடுத்தது எது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் நம்மளுடைய ஆன்மாவனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறத ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் இந்த பிறப்பு எடுத்தோம் இந்த பிறப்பில் இத்தனை உணர்வுகள் வந்ததினால இதை உண்ட நிறுத்துறதுக்கு உண்டான எல்லா பாடுபட்டோம் நிறுத்திட்டோம் ஆனால் பல நூறு பிறப்பு பல ஆயிரம் பிறப்பு பல லட்சம் பிறப்பு எடுத்திருக்கும் பொழுது அத்தனை ஞாபகங்களையும் இந்த ஆன்மா பிடிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குமே அதை என்ன பண்ணுவீங்க இங்கே உடல் நின்று போச்சு உடல் அசை இல்லாமல் மனம் அசைவு இல்லாமல் விட்டுட்டீங்க ஆன்மாவனுடைய ஞாபகங்கள் வெளியார்வால ஆரம்பிக்குது அந்த ஞாபகங்கள் என்ன பண்ணுவீங்க அங்கே மாட்டுவோம் இல்லையா அடுத்தது அப்போ ஆண் உலகம் போயிட்டு பிறவானிலை எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க இப்போது நம்ம இந்த சோல் வேல்டெல்லாம் பார்த்தோம்னா மனோன்மணி தாயினுடைய அந்த மாயவாளையில் சிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி தான் நம்ம இந்த மனுஷன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இருந்து மீறிட்டோம் ஆனால் அந்த ஆன்மாவனுடைய ஞாபகங்களும் அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு பாதிப்பு பயம் என்ன உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து இன்னும் மீண்டு வெளியே வரல இன்னும் நம்ம அந்த சோர்ஸை முழுமையாக களைஞ்செறியிலேன்னு அர்த்தம் அப்போ அந்த ஆன்மாவனுடைய எண்ணங்கள் இன்னும் மேலிக்கிட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம மேலே போய் நின்றுக்கிட்டே இருப்போம் அங்கே வந்து குருமார்கள்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் க்ரோத்தில் இருந்துகிட்டே இருக்காங்கன்னு அங்கேன்னு தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் அவங்க வந்து நான் இவங்களை பார்த்துக்கணும் இவங்களுக்கு இது இருக்குது எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு சி வை திஸ் கீப்ஸ் ஆன் ஹேப்பனிங் அப்போது நம்மளுடைய சித்தர்கள் இதுக்கு தான் அழகான ஒரு வழியை கொடுத்து வச்சாங்க எதுவும் நிரந்தரம் கிடையாது நீ எங்கேயும் போகக்கூடாது எதுக்குமே உனக்கு வந்து தேவை அப்படிங்கிறதே இல்லை இது என்னென்னா த வெரி ரூட்டு த வெரி ரூட் கார்ஸ் அந்த ஆன்மாவனுடைய முதல் பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்திலிருந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீக்கிடுவாங்க கம்ப்ளீட்டாக அதுக்கு தான் நம்ம ஞானியர்கள் இன்னும் முன்னாடி போனாங்க இந்த பய உணர்வுக்கு மீறி ஒன்றே ஒன்று இந்த பய உணர்வையே தூண்டுறதுக்காக இன்னும் ஒரு விஷயம் இருக்குது அது என்ன ஆசைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அந்த முதல் அசைவு அது என்ன அப்படின்னு அந்த ஒரு முதல் அசைவு வந்து தெரியுமா நான் வேறு அது வேறேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முதல் நம்மால் ரொம்ப புத்திசாலிங்க எல்லாத்துக்குமே பயம்தான் ஒன்றுன்னா அப்போ அந்த முதல் அசைவு பயத்தினால் நடக்கலை இல்லை வேறு ஏதோ ஒரு நாள் தான் நடந்தது ஆசைன்னு ஒன்று அந்த ஆசைன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு விஷயத்தினால கீழே எட்டி பார்த்தா அது என்ன அது இருந்தால் நல்லா இருக்குமே நீ யோசிச்சான் அவுட்டு இந்த ஆசைனால தான் அவனுக்கு பயம்னு வந்தது பயத்தினால் அடுத்தது யோச மெமரிஸ் அப்படிங்கிறது வந்தது அதனால தாட்ஸ் அதுக்கப்புறம் ஃபீலிங்ஸ் அதுக்கப்புறம் செயல்கள்னு ஸோ எல்லாத்துக்குமே காரணம் ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய பட் ஸ்டில் அது போகிறதுக்கு டைம் ஆகும் அந்த 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 இடத்துக்கு போகிறதுக்கு டைம் ஆகும் இந்த ஆசைக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த பய உணர்வு அப்படிங்கிறது முழுசு நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கடைசி அந்த ஆன்ம நிலைக்கு போய் நிற்கும் பொழுது பெண்டிங் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று தான் அந்த ஒன்றுனால தான் நம்ம பிறப்பு அப்படிங்கிறத எடுத்தோம் முதல் அசைவு முதல் எண்ணம் அந்த ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தினால அதை நீக்கிட்டோன்னா அவுட்டுங்க முடிஞ்சது எல்லாமே முடிஞ்சுது அதுக்கப்புறம் பிற பிறவா நிலை அப்படிங்கிறது அந்த பிரம்மத்தோட பெஷாமல் போய் கலந்துருவோம் நம்மளால் முடியும் நம்மளுடைய யானையர்கள் இதை தான் செஞ்சு காமிச்சாங்க இது இதுக்குண்டான வழிமுறைகள் தான் நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ உங்களுக்கு அந்த அந்த சோர்ஸ் அந்த ஆசைன்னு சொல்லக்கூடிய அந்த சோர்ஸை நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பயம் இல்லை எண்ணங்கள் இல்லை அதாவது ஞாபகங்கள் இல்லை ஞாபகங்கள் என்ன எண்ணங்கள் இல்லை உணர்வுகள் இல்லை செயலும் இல்லை ஸோ இப்போ புரியுதா ஏன் உன்னுடைய உணவு நிறுத்து எண்ணத்தை நிறுத்துன்னு அவங்க இன்னும் நம்ம ரிவர்ஸ் போவோன்னு நினைச்சாங்க நம்ம அது ரெண்டை மட்டுமே பிடிச்சிட்டோம் அவங்க ஏன்னா அவங்க எழுத்து பூர்வமாக அதை ரெண்டை தான் கொடுத்துருந்தாங்க வாய்மொழி சொல்ல அதை ரெண்டை தான் சொல்லியிருந்தாங்க உணர்வுகளை கட்டுப்படுத்து எண்ணங்களை கட்டுப்படுத்துன்னு அதுக்கப்புறம் போ இன்னும் போ போவும் போ போ என்ன வரும்னு நம்ம யோசிக்காம விட்டோம் ஸோ இப்படி போய் பார்க்கும்பொழுது கடைசியாக இங்கே போய் நிற்கிறது தான் அதனால தான் சொல்லுவாங்க ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் நான் முக்தி அடையணுங்கிறதே ஒரு ஆசை தான் அதுவே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது அப்போது சோர்ஸ் எங்கே போய் நிற்கிது பார்த்திங்களா நம்ம அங்கேருந்து அந்த சோர்ஸை பிடிக்கிறது எல்லாத்தையும் விட்டு போட்டு நம்ம இன்னும் இங்கேருந்தே இப்படி மேலாப்பிள்ளையே எல்லாத்தையும் நீக்கிட்டு ஆட்டை ஆடையை மட்டும் நீக்கிட்டே இருக்கிறோம் மறுக்க மறுக்க பால் காயை ஆடை கட்டிக்கிட்டே தான் இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணுமில்ல அதுதான் அந்த ஆசையை நீக்கிறது அப்போ அந்த ஆசையை நீக்கணுன்னா அந்த பயம் உணர்வு அப்படிங்கிறத நம்மளை விட்டு போயிடும் ஸோ இப்படி ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம் அங்கேருந்து இப்படி வந்தோம் இப்போ இப்படி ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம் இதற்கு எவ்வளவு காலம் பிடிக்குங்கிறது அவங்க அவங்களுடைய என்ன ஓட்டத்தை உங்களுடைய புரிதலுக்கு கொண்டு வர்றது இல்லை அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்த தான் சி இது ஒன்று உங்களை கட்டுப்படுத்தி எல்லாம் பண்ண முடியாது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி புரியுதா இங்கே நான் என்ன இருக்கேன் இங்கே வந்து அப்படின்னு உண்டான கிளாரிட்டி புரியுதா எல்லாமே சுய தேவைக்காக மட்டும்தான் இங்கே வாழ்க்கை இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட பயத்தை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் இங்கே ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத ஒன்று ஏற்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேர்கள் வச்சுக்கிட்டோம் ஒரு சொசைட்டின்னு உண்டு பண்ணிக்கிட்டோம் அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம அதுதான் அதை பிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால எதுனால இதெல்லாம் பண்ணணுங்கிறத மறந்துட்டோம் இந்த எதுனாலங்கிறத பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் லைஃப் ஈஸியாக போயிடும் நீங்கள் ஆசைங்கிற ஒன்று கூட உங்களை தொந்தரவு பண்ணாதுங்க ஒன்ஸ் ஒன்ஸ் இந்த பயத்தை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆசையை மேலிடவே மேலிடா நல்லா இது பண்ணி பாருங்கள் ஒரு சில விஷயங்களில் நான் முயற்சி செய்து பார்த்து உணர்ந்ததுனால நான் சொல்கிறேன் ஸோ நான் சும்மா வெட்டியாக வந்து பார்த்து பதினஞ்சு நிமிஷம் பேசலை ஒரு சில விஷயங்கள் முயற்சி செய்து பார்த்து அது பலன் உண்டு அப்படிங்கிறது புரிஞ்சதுனால தான் சொல்கிறேன் பய உணர்வை நீக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அபரிமிதமான ஒரு வாழ்க்கைக்கு போயிரு நேற்று நம்ம அந்த டாக்ஸில் அந்த குதாபோ அவரை பற்றின ஒரு வீடியோ பார்த்துருந்தோம்ல அவர் அந்த நெருப்பு குண்டத்தில் நடக்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார் அது நெருப்புன்னு நான் யோசிக்கல அது வெறும் குளிர்ந்த ஒரு இடம் அப்படிங்கிற குளிர்ந்த பொருள் அப்படின்னு யோசிச்சிட்டேன் அதனால் என்னை அது பாதிக்கல அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பய உணர்வை அவர் நீக்கிட்டார் அது நெருப்பே இல்லை நான் என்னுடைய கான்ஷியஸ் லெவலையே நான் மாற்றிட்டேன் அப்படின்ட்டார் நம்ம வசிஷ்டர் சொல்கிறார்ல நெருப்பை நெருப்புன்னு உணர்ந்ததுனால தான் உனக்கு அது நெருப்பாக அது நீ வேறு மாதிரி உணர்ந்துருந்தேன்னா வேறு மாதிரி மாறி இருக்குன்னு உன்னுடைய கான்சியஸை நீ கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா அது நெருப்பு நெருப்புன்னு இல்லை அது குளிர்ந்த ஒரு தன்மையை உணர முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணி காமிச்சிருக்காரு பாருங்கள் குதாபோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலையோ அறுபதுலையோ பண்ணி காமிச்சிருக்காருல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஜஸ்ட் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணியிருக்கார் ஸோ அந்த வெரி சோர்ஸ் அந்த பயங்கரத்தை நீக்கிட்டேன்னா நம்மளும் ஞானி அவ்வளோதான் இது இதுக்கு தாங்க எல்லாரும் எல்லாேரும் மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கார் இதுக்கு தாங்க நீங்கள் ஆயிரக்கணக்காக காசு கட்டிட்டு பாடத்துங்க பாரம்பரிய இருக்குது தீட்சை வாங்குகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கீங்க எந்த தீட்சை வாங்கிறதுனாலையும் எது பண்ணுறதுனாலையும் இந்த நிகழ்வை யாருனாலையும் மாற்ற முடியாது நீங்கள் தான் ஆராய்ச்சி செய்து மாற்றிக்கணும் இது தாங்க செல்ஃப் என்கொயரி வேறு ஒன்றும் இல்லைங்க சரியா ஸோ இது வந்து த வாய்ஸ் ஆஃப் நித்லன் ஸோ இதை நான் சொல்கிறது இதெல்லாமே மாறுபாடான கருத்து இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரிந்து கொள்வோம் ஸோ நாளைக்கு என்ன கிவண்டையில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் உங்களை திறந்தெடுப்பண்ணி நன்றி Yeah!